அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தயார் பண்ண போகிறோம். இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க, நீங்களே உங்கள் ஹெல்த்தில் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இதை சப்பாத்தியோடையோ இல்லை சாம்பார் ரைஸோடையோ சேர்த்து சாப்பிட்டா நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பெரிய சைஸ் பீட்ரூட் 2 எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு வெங்காயம். அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா 2 சின்ன பீஸ் தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சோம்பு, 2 பூண்டு வெள்ளைப்பூண்டு, அதை எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை நல்லா பொடிசு பொடிசாக எடுத்து வச்சுக்கணும். அந்த அரிஞ்ச பீட்ரூட்டையும் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இதை வந்து ஃபஸ்ட்டிலேயே இதில் நிறைய தண்ணி போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. அப்போ தான் இதோட ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸ்வீட்னஸ் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா தித்திப்பு அவ்வளோ எடுக்காது. ஆனால் இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தில் நம்மளால் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய், வெள்ளைப்பூண்டு, பொட்டுக்கடலை, மிளகு, சோம்பு, 2 சின்ன பீஸ் தேங்காய், 2 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 4 மிளகு, 4 சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பீட்ரூட் பொரியலில் கொதிக்கிற டைமில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அப்புறமா ஒரு பேனில் பக்கத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 கடுகு போட்டுட்டு 2 உளுத்தம் பருப்பையும் போட்டுட்டு 2 காஞ்ச மிளகாவையும் போட்டு 2 கருவேப்பிலையும் போட்டு துளி பெருங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு அதை இது மேலே போட்டுருங்க. ஒரு பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுற வேண்டியது தான். இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர வர நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், நம்மளோட ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.